ஸோ கௌதம் கூட வந்து தனுஷ் வந்து இணைய போறாரு அப்படின்னும் பொழுதே நம்மளுக்கு வந்து இது வந்து வேட்டையாடு விளையாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். கடைசியில் பார்த்தா இணை நோக்கி பாயும் தோட்டான்னு டைட்டில் வந்ததுமே சரி இதில் கிரைம் த்ரில்லர் இருக்கும், ஒரு காக்க காக்க மாதிரி, ஒரு வேட்டையாடு விளையாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துருவோம். Jackie Cinemas Unbiased Cinema Review. இணை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்துடைய கதை என்ன, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் தனுஷ். அந்த காலேஜில் ஷூட்டிங்க்கு ஆர்டிஸ்டாக வராங்க லேகா, அதாவது நம்ம மேகா ஆகாஷ். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் வருது. அந்த காதல் கடைசியில் அது கிரைம் த்ரில்லரில் போய் முடியுது. என்னங்க திடீர்னு காதல் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் கிரைம் த்ரில்லரில் போய் முடியுதுன்னா படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இவ்வளோ தான் கதை. இதுக்கப்புறம் ஸ்பாயிலர்ஸ் இருக்கும், அதனால் வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தொடர்றது நல்லது, ரைட்? தனுஷ் மேகா ஆகாஷ் காலேஜ் சீன்ஸ். ஒரு நடிகையை ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி லவ் பண்ணுவான் அப்படின்றப்ப அந்த போர்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. நிஜமாலுமே காதல் பயப்பட்டவர்கள், காதலை பூஜிப்பவர்கள், காதலை அணு அணுவாக ரசிப்பவர்களுக்கு வந்து அந்த வீட்டோடைய அவள் வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்ட்டிக்கு கூப்பிட்ற வரலியுமான அந்த போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, லவ்வபிள். அதே மாதிரி அதில் டயலாக்ஸு, அதை பார்க்குற பார்வை, துணி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு எனர்ஜியை ஏற்படுத்துது. முக்கியமாக வந்து தனுஷ் சொல்கிறவர், ஒரு பொண்ணுங்களை பொறுத்த வரலையும் அதுங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்ம மூணு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், காரில் வந்து பைக்கில் ட்ராப் பண்ணணும் போது ஃப்ரெண்டை அனுப்பிச்சு வைக்கிறது, அப்புறம் ஃபோன் நம்பர் அவளாக கேட்டாலா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற விஷயங்கள் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். இந்த படம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த போர்ஷனோடய அப்படியே ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா வினைத்தாண்டி வருவாய்க்கு இணையாக இருந்திருக்கும். ஏன்னா கௌதம் படங்களில் எந்த ஹீரோ நடித்தாலும் அவர் அவங்க ஸ்டைலுக்கு வந்து அவர் மாற்றுவார், அது அவருடைய ஸ்டைல். அது அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துருவார். இந்த படத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் பிழைப்பேன மூச்சு வாங்க சாங்குக்கு அந்த ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு பலூன் லைட் மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு கிரவுண்டில் வந்து அவங்க தனுஷ் வந்து மூணு பேரோட ஆடுவார். அந்த எனர்ஜிலாம் ஃபுல்லாக அப்படி வந்த மாதிரி ஒரு 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 லவ் படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் அது. அது நீங்கள் படம் பார்க்குறப்ப உணர்வீங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அது க்ரைமில் வந்து பயணிக்கும் பொழுது நம்ம வந்து என்ன, சரி ஒரு கதை தான் அது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல, எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுக்க முடியாது. பட் க்ரைமில் பயணிக்கும் பொழுது ஒட்டும் ஒட்டாமல் அது போகிறது தான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய சோகம். ஆனால் மேகா ஆகாஷ் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய பிளேயை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அவங்களுக்கு ஆழ முடியல, அதனால் அவங்க வந்து சுனைனா மேலேயே படுத்து அழ வைக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு. பட் இந்த சிரிப்பு பார்வைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் முத முதல்ல வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு இறங்குறாங்க கேரவன்லேருந்து, அதுதான் ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்பொழுது அந்த என்ட்ரி வந்து ஒன்றும் அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே ஒரு டார்க் டார்க் ட்ரெஸ் ப்ளூன்னு நினைக்கிறேன், அதில் திரும்ப வந்து கேரவன் இறங்கி கேஷுவலாக அவங்க வந்து கார் ஏறி போகிறப்பா வாவ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரு நாயகன் முத முதல்ல ஹீரோயினை பார்க்குறப்ப இப்படி இருக்கணும் அப்படின்னு பொழுது அந்த என்ட்ரி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு என்றென்றும் புன்னகையில் வந்து ஜீவா வந்து த்ரிஷாவை பார்ப்பார், அப்படி இறங்கி வர்றப்ப அப்படி ஒரு லுக்கு, அப்படி ஒரு 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 ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இந்த என்ட்ரி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். பட் சாரி காஸ்ட்யூம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மேகா ஆகாஷ் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தனுஷும் மேகா ஆகாஷும் வாழறாங்க நிறைய இடத்துல, அது நிறைய பேருக்கு வந்து வயிற்று எரிச்சலை கிளப்புகின்றது. வெளியே போய் அவங்க எல்லாருமே வந்து கோக்கு அதுக்கப்புறம் வந்து பெப்சி இதெல்லாம் வாங்கி கேண்டீனில் குடிக்கும்போது இன்னும் மேலும் மேலும் எரிகின்றது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் போடுற அந்த போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. கௌதம் பேரும் போடும்போது கூட அந்த பேக்ட்ராப் அந்த தண்ணியெல்லாம் தெரிக்கிறதுலாம் ரொம்ப ஒரு லவ் ஃபீலுக்கு போகுது. பட் இன்ட்ரோல் பிளாக்கு கூட வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதாவது நாலு வருஷம் கழிச்சு நீ பார்க்குறல்ல ஏதாவது ஒரு கதை சொல்லுவிடி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறார் இல்லையா, அந்த ஆச்சரியத்துக்காகவே ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறார். அதுதான் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து நம்மளை வந்து ஒட்ட விடாமல் பண்ணுது. உதாரணத்துக்கு வந்து என்ன தான் வந்து ஊரை ஊட்ட விட்டு போனால் கூட வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்து மாறிட்ட பையனை வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியவே இல்லை, அவர் தேடுறதுக்கான எந்த ஒரு முனைப்புகளுமே ஏற்படுத்தாமல் இருப்பாங்களா, அதுவும் இவ்வளோ பெரிய வீடுலாம் வச்சுருக்கிறவங்க அப்படின்ற கேள்விகள்லாம் அதில் எழாமல் இல்லை. ஒன்று இந்த மாதிரி நிறைய படத்தில் இருப்பது. இது வந்து உதாரணத்துக்கு தான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு வந்து ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட்டில் கல்யாணத்துக்கு வந்து அவங்க மேகா ஆகாஷ் நாலு படம் பண்ணவங்க, அவங்க வரும்பொழுது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இதுவே இல்லாமல் இருக்காங்க பார்த்திங்களா, ஒரு மாதிரி ஏதோ ஒரு வீட்டில் வந்து நம்மளை வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட்டு வந்து உகர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று தனுஷோட அவங்க அப்பா அம்மாவோ வேலை மராமூர்த்தி அப்புறம் வந்து ஏதோ ஆடல் நடிச்சவங்களாம் வச்சுருக்காங்க, அது ஒன்றும் அந்தளவுக்கு செட் ஆகலாம். இந்த அம்மாவே சும்மா சுத்தமாக செட் ஆகலை, இல்லை இந்த பக்கம் பார்த்தா வேலை ராமூர்த்தி இந்த அவங்க காம்பினேஷனே அப்பா அம்மா காம்பினேஷனே வந்து செட் ஆகலை. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கதையை வந்து பாம்பே அப்படி இப்படிலாம் எடுத்துன்னு போனதும் வந்து இதில் வந்து பெருசாக வந்து அந்தளவுக்கு இருப்பில்லை. ஆனால்
படத்தில் வந்து அந்த கழுத்தில் கத்து வைக்கிறப்போ ஒரு டயலாக் ஒன்று எழுதியிருப்பாரு, அந்த கழுத்தில் நான் வாழ்ந்துருக்கேன்டா, ஆறு மாதம் நான் வாழ்ந்துருக்கேன்டா அப்படின்றது வந்து கௌதமால் தான் எழுத முடியும். இது ஆனால் இன்னொன்று ரைட்டிங்கில் வந்து அச்சுக்கவே முடியாத அளவுக்கான டயலாக்ஸ் எழுதியிருக்காரு. நிறைய சர்க்காசம் இருக்குது, ரொம்ப யோசிச்சு ஒரு ஜாலி மூட் எழுதியிருக்காரு. கஜினி படத்தில் வச்சுருந்தான் அந்த கட்டையை ஒருத்தன் வச்சுருந்தான் அடியாளில் வந்தோம் அப்படின்றதா இருக்கும். இது வந்து ஏற்கனவே போக்ரி கதை இது சொன்னது அப்படின்றதாகட்டும். நிறைய சர்க்காசமாக தன்னைத்தானே கலாச்சிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாலி மூட் எழுதியிருக்காரு. ஸோ சசிகுமார் வந்து இங்கிலீஷில் பேசுகிறப்ப எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆனால் அவர் ஏன் பேசினா என்னப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பட் ஆனால் அவர் சிறப்பு செஞ்சுருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவருடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது அதுக்கு வந்து நிறையா லாஜிக்ஸ்லாம் நிறைய மீறல்கள் நிறையவே இருக்குது. அதனால் சசிகுமார் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னா கூட பெருசாக அந்தளவுக்கு ஒட்டலை, அவருடைய போர்ஷன் ஒட்டலை அப்படின்றது தான் இருக்குது. மேகா ஆகாஷோடைய கார்டியனாக வர அந்த வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் அங்கிற கும்தாவார் இதாக இதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறாரெல்லாம் கொஞ்சம் லோக்கல் ஸ்லாங்கில் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக தான் எழுதியிருக்கிறாரு. கொஞ்சம் புதுசாகவும் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். பட் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு நடிகையை ஒருத்தவன் எப்படி காதலிக்கிறான், அந்த நடிகைக்கு அவனை ஏன் பிடிக்குது அப்படின்ற அந்த போர்ஷன், அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அந்த இன்டர்வல் பிளாக்கில் நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்துறதுக்காக அதுக்கப்புறம் கௌதம் எழுதுறது எப்படின்னா, காக்கா வந்து வடை சுட்டுச்சு, அது காலில் வச்சுருந்தது, காக்கா நிச்சு அப்படின்னும்போது கதையாக பார்க்குறப்ப அது ஓகே தான். லாஜிக், காக்கா எப்படி பாடும், வடை எப்படி காலில் வச்சுக்க முடியும், இப்போ நிறைய விஷயங்கள், பெரிய வடையா சின்ன வடையா உளுத்த வடையா வெயிட் இருக்காதா, நிறைய கேள்விகள், அது கிளை சின்ன கிளையா பெரிய கேள்விகள், இதுக்கெல்லாம் பதில் இல்லாதப்போ கதையாக பார்க்கும்போது ஓகே தான். ஆனால் கேள்விகளாக கேட்கும்பொழுது தொங்கி நிற்கும்பொழுது அதில் வந்து நம்மளால் ஒட்ட முடியல. ரைட், பட் சினிமோடராஃபி வந்து ஜோமன் டி ஜான், அதுக்கப்புறம் வந்து மனோஜ் பரமஹம்சா, எஸ்ஆர் கதிர் இவங்க எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து மனோஜ் பரமஹம்சா அண்ட் ஜோமன் டி ஜான் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஷார்ட்ஸ், ரொம்ப க்ளோஸில் வந்து அந்த மறுவார்த்தை பேசாது, அதேமாதிரி மடி மீது அந்த சாங் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பொயட்டிக்காக ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. காதல் வந்து வழியுது, காதல் வந்து என்ன சொல்கிறது, குடங்குடமாக வழியுதுன்றாங்களா, அந்த பாடலில் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் இல்லை, இந்த படத்தோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்புகா சிவா தான். அவருடைய மியூசிக் தான் இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போச்சு. அந்த மூணு பாடல்களுமே வந்தபோது பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆகி போச்சு. படையப்போகிறோம் ஒன்றும் இல்லைங்க, அப்படி ஒரு பாட்டால் தான் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக பெரிய போஸ்டர்ஸ் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இன்றைக்கி அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து தியேட்டரில் வந்து குவிஞ்சு நிற்கிறாங்க. காரணம்னா அந்த பாட்டும் கௌதமும் மேனும் மட்டும்தான். அப்புறம் தனுஷா அதெல்லாம் வேறு விஷயம். பட் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம். இந்த படத்தில் வந்து கௌதம் வந்து ரொம்ப அற்புதமாக எனர்ஜெட்டிக்காக எழுதியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்ச டைலாக்ஸ்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் நம்மளால் வந்து அதை வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளால் வந்து பொருத்தி பார்த்துக்க முடியல. எனிவே ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த காதல் பொங்கி ஒழிஞ்சது வந்து கௌதமால் மட்டும்தான் சாத்தியம். அதனால் காதலர்கள் வந்து காதலை பூஜிக்கிறவர்கள் வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நிச்சயமாக வந்து ரசிப்பாங்க, பார்ப்பாங்க. அவ்வளோ வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது செகண்ட் ஹாஃபில் கூட அங்கங்கே வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் அங்கங்கே அப்படி தூவன மாதிரி வந்துட்டு போனாலும் கூட லாஜிக் மிஸ்டேக் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பயனர். பட் இருந்தாலும் கௌதமுடைய மேஜிக் ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்குது அப்படின்றது மாற்று கருத்தில் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சாலைக்குரிய மதிப்பெண் 5.75 இந்த திரைப்படம் வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் லவர்கள் வந்து போய் பார்க்கலாம். டைம் பாஸ் கேட்டகரியில் ஓகே. வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.